Hello viewers, I'm Michael. In 11th Max Integral Calculus Exercise 11.6 order, 4th sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x in kuduthirukanga. Integrate with respect to x na nama integration symbol potukalam kuda dx ni ezhudikalam. Ipo enna irukena 10 x power 9 plus 10 power x log 10 base e in kuduthirukanga by 10 power x by plus x power 10 in kuduthirukanga. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது. நம்ம ரெண்டு டேர்ம் வந்து தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதி சால்வ் பண்ண முடியாது. இன்டக்ரேஷனுக்கு டிவைடில் எந்த ரூலுமே கிடையவும் கிடையாது. ஸோ இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்துட்டாலே முதல்ல டிவைடில் மல்டிப்ளைல இருந்துட்டால் ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கா, டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இன்டக்ரேஷன் கிடையாது, டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது இப்படி போட்டால் லாகில் செக் பண்ணணும், அதை விட்டுடுங்க. எக்ஸ் பவர் டென்னோட டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்களேன், 10x power 9 அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கீ எப்போவுமே கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கான்னு செக் பண்ணால் இது வந்து இருக்குது. 10 x power 10 10x power 9 இருக்குது. 10xஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து லாகுன்னு போட்டு பண்ணுவோம். அப்போ லாகும் இங்கே வருதுனால டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் வருது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் டி ஈக்குவல் டு த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. 10 power x plus x power 10. இப்போ இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ் ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது முதல்ல இருந்ததுனால, இது ஈஸின்றதுனால இது முதல்ல பண்ணிக்கலாம். 10x power 9 இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நான் தனியாக உங்களுக்கு இங்கே பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 power x நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே பவரில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் லாக் போட்டுக்கணும். ஸோ ரெண்டு சைடுமே லாக் போட்டுக்கோங்க. ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் 10 power x. இப்போது எக்ஸ் பவரில் எதாக இருந்துச்சுன்னா லாகில் முன்னாடி வந்துடும். ஸோ லாக் எம் பவர் என் இருந்துச்சுன்னா என் லாக் எம்னு எழுதிப்போம். இந்த பவரை முன்னாடி வந்துடும். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் 10 ஆகிடும். இந்த லாக் 10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போது நம்ம இது ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by y, இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால கூட டிஒய் பை டிஎக்ஸ். இந்த சைட்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். லாக் ஒய்க்கு 1 by y, லாக் எக்ஸ்க்கு 1 by x மாதிரி, லாக் ஒய்க்கு 1 by y. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பண்ணுறதுனால கூட டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே லாக் 10 அப்படியே வரும். இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ லாக் 10 இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு தான், இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும்னா இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு லாக் 10. ஸோ y இன்ட்டு லாக் 10னா ஒய்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 10 power x இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வரும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 power x log 10. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இவ்வளோ ஸ்டெப் இருக்குது. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் போட்டேன். ஸோ இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம், 10 power x பதிலாக 10 power x லாக் 10. லாக் 10னா பேஸ் எதுவுமே இல்லைன்னா ஈ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம பண்ணிட்டோமா. இப்போது டிடி இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறேன். டிடி இஸ் ஈக்குவல் டு 10x power 9 ப்ளஸ் 10 power x லாக் 10 base e dx. மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது நம்மளுக்கு மல்டிப்ளையில் போயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேல்யூஸை மாற்ற போகிறோம். அதாவது நியூமரேட்டரில் இதுக்கு பதிலாக, இது டோட்டலாக இதுக்கு பதிலாக டிடின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக டிடி போட்டுக்கலாம், இதுக்கு பதில் டி போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய சம்மை நம்ம எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்துட்டோம் பாருங்களேன். க்வெஸ்சன் பெருசாக இருந்தது, அது க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறது கஷ்டம்னும் போது ஒன்றோட ஒன்று டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தால் நம்ம ஈஸியாக இதை கொண்டு வந்துட முடியும். இப்போ பாருங்கள், இன்டெக்ரேஷன் டிடி பை டி வந்துருச்சு. 1 by x இன்டெக்ரேஷன் உங்களுக்கு தெரியும், லாக் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான். அப்போ லாக் டின்னு ஆகிடும். லாக் டி ப்ளஸ் சி தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷனுக்கான ஆன்சர், சாரி இன்டெக்ரேஷனுக்கான ஆன்சர். ஆனால் டீன்னு நம்ம சம்மம் போடக்கூடாது, ஏன்னா டீன்ற ஒரு விஷயம் நம்மளாக கொண்டு வந்தது. டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், 10 power x plus x power 10 தெரியும். ஸோ டீக்கு பதிலாக அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.